நீங்கள் ஒரு 90s கிட்டாவோ 2K கிட்டாவோ இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணிடுறேன். 2004 வரைக்கும் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணுச்சு, ஆனால் வந்துட்டு அதில் ஃபாரின் கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணுற ஆரம்பிச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாமே மட்டமான கார்ட்டூனும் இந்தியன்ஸ் யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காகவே இந்தியாவை சேர்ந்த ராஜு செல்லப்பா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சு ஒரு கார்ட்டூன் உருவாக்க ஆரம்பிச்சு. ஒரு கார்ட்டூன் முடிக்கிறதுக்கு இவர் ரொம்ப நாள் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இவர் 12 எபிசோடு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி செலவாயிருந்தது. ஒரு கார்ட்டூனை மற்ற சேனல்களை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க சொன்ன பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் போய் ஒரு போகோங்கிற ஒரு சேனலை வந்துட்டு வாய்ப்பு கேட்டிருக்காரு. அங்கே வந்துட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் இதுக்கு நாங்கள் 60,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சோட்டா பீம்னு பேரை மாற்றி அவர் டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை டெலிகாஸ்ட் பண்ண 2 நாளில் வந்துட்டு டிஆர்பி எங்கேயோ போகிற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்த சேனலும் நாங்களே இனிமேல் இதை டெய்லியும் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த சோட்டா பீம்ங்கிற கேரக்டருக்கு மட்டுமே 300 கோடி வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.